மனிதனுக்கு கடவுள் விஷயத்துல மனிதனுடைய நஸ்ஸு என்ன விரும்புதுன்னா, ஏதாவது ஒரு கற்பனை உருவம் வேண்டும் கடவுளுக்கு. இதான் எல்லா மனுஷனும் விரும்புறான், ஏதாவது ஒரு கற்பனை உருவம் வேண்டும். கடவுளை வந்து ரப்புல் ஆலமீன அகிலத்தின் அதிபதியான இறைவனை வந்து ஒரு உருவம் இல்லாம அவங்களால சிந்திக்க முடியல, ஏதாவது ஒரு கற்பனை தோற்றம் வேண்டும். இதான் மனுஷனுடைய விருப்பம். அல்லாஹ் குர்ஆன்ல பல சம்பவங்களை சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களில் ஒருவர் கணவன் மனைவி ரெண்டு பேர், அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குது. அல்லாஹ்ட்ட குழந்தைய கேட்கிறான், எல்லாம் எங்களுக்கு குழந்தை கொடு, நாங்கள் நன்றியுள்ள அடியார்களாக இருப்போம் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்வும் குழந்தையை கொடுக்கறான். அந்த அம்மா கர்ப்பிணியாக ஆகிறாங்க. கர்ப்பிணியாக இருக்கிற நேரத்தில், ஏன்னா அப்பதானே உலகம் தோன்றி மனித சந்ததிகள் அப்பதானே ஆரம்பிக்குது, கர்ப்பிணி ஆகிறாங்க, வயிறு பெருசாகுது, வயிற்றுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியல, வரப்போறது ஒரு மனித குழந்தையாகத்தான் வரப்போகுதா, ஏதாவது அதிசயமான விலங்கு வருமா, இப்படி கணவனுக்கும் மனைவிக்கும் வயிறு பெருசாக பெருசாக ஒரு பயம். இப்ப நாம நமக்கு தெரியும் கர்ப்பங்கிறது என்னன்னு சொல்லி, ஆதி மனிதர்கள் அல்லவா, என்னன்னு தெரியல, அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏற்படுது. சைத்தான் வர்றான், வந்து சொல்றான், என்ன நீங்க பேசிக்கிறீங்களேன்னு சொல்லி, என்ன பயம் உங்களுக்கு, இல்ல இந்த வயிற்றுல என்ன இருக்குன்னு தெரியல, இது மனித பிறவியாக பிறக்க போகுதா அல்லது ஏதாவது விலங்காக பிறக்க போகுதான்னு பயமா இருக்குது. அப்ப சைத்தான் சொல்றான், அப்படியா இல்ல, பயப்படாதீங்க, நான் அல்லாஹ்ட்ட துவா செய்யறேன்னா அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு. அது சைத்தான் சொல்றான், அப்படி வந்து சொல்லுவான், நான் அல்லாவுக்கு நெருக்கமான ஆளு தான், நான் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறேன், உங்களுக்கு நல்ல குழந்தை தான் பிறக்கும், ஆனா ஒரு கண்டிஷன், உங்களுக்கு குழந்தை பிறந்தா என் பேர் வைக்கணும்னு சொல்றான். அவன் பேர் என்ன, ஹாரிஸ்ன்னு சொல்றான், அவன் அப்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய அடிமை அப்படின்னு என் பேரை வைக்கணும். அவர்களும் சம்மதிச்சான். ஷிர்க் இப்படிதான் ஆரம்பிக்குது. அப்ப அல்லாஹ் அதை சொல்றான், ஆத்தாஹுமா சாலிஹன், அல்லாஹ் ஒரு அழகான குழந்தையை கொடுத்த போது அந்த குழந்தைகளுக்கு அந்த அல்லாவுக்கு அவர்கள் இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். குழந்தை பிறந்துச்சு, அப்துல் ஹாரிஸின் பேர் வைக்கிறான். சைத்தான் இப்படி எல்லாம் இணை வைப்பை ஷிர்கை தூண்டுவான் என்று திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக மனிதர்களுக்கு ஒரு கடவுள் வேணும், ஒரு உருவம் வேணும், அந்த உருவம் தான் கடவுள் நிரசித்தரம். அல்லாஹ் திருமறையில சூரா நூஹ்ல சொல்லுவான், முதல் முதலாக பூமியில வணங்கப்பட்டவர்கள் ஐந்து தெய்வங்கள், வத்துங்கிற ஒரு தெய்வம், அதுதான் முதல்ல அல்லாஹ் அல்லாத வணங்கப்பட்ட முதல் தெய்வம் அதுதான் என்கிற ஒரு அஞ்சு தெய்வம் சூரானூஹ்ல வருது. அதுல சுவான் வருது, அதுதான் இங்க தமிழ்ல சிவன் சொல்றாங்களே அந்த தெய்வங்கிறது சிவன் தான் அது. அந்த சுவான்ங்கிறது இவர்கள் வடநாட்டில் சிவாங்கிறாங்க, தமிழ்ல சிவன்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அஞ்சு பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஐந்து பிள்ளைகள், நல்ல மக்கள் இவங்கெல்லாம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஒரு மகனுடைய பேர் வத், ஒருத்தருடைய பேர் சுவா, ஒருத்தருடைய பேர் யவூ, ஒருத்தருடைய பேர் நசர், அஞ்சு பேர் இதெல்லாம். அதுல முதலாம் அவர் இறந்தார், வத்துங்கிறவர் இறந்துடுறார். அவர் இறந்த பிறகு அவர் வாழ்ந்த நாட்டு மக்கள் சொல்லப்படுது, அவர் பாபிலோன்ல வாழ்ந்தாருன்னு சொல்லி அந்த மக்கள் ரொம்ப கவனப்படுறாங்க. ஆஹா, இறந்துட்டாரே, நம்மளை விட்டும் போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இவளையும் பார்க்கறாங்க, நல்ல சந்தர்ப்பம், அவருடைய நினைவுல கவலைப்பட்டு இருக்கிறாங்க, அவரை நினைச்சே அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றான், உங்களுடைய கவலையை பார்க்கறேன், உங்களுடைய பயத்தை பார்க்கறேன், அவருடைய நினைவு உங்களுக்கு இருக்கணும்னா அவரை மாதிரியே நீங்களும் நல்லவர்களா இருக்கணும்னு சொன்னா அவருடைய தோற்றம் உங்களை விட்டு மறையக்கூடாது அப்படிங்கிறான். இப்ப அந்த மக்கள் கேட்கிறாங்க, அதுக்கு நாங்க என்ன செய்யட்டும், ஒண்ணு வேண்டாம், அவருடைய தோற்றத்துல ஒரு சிலையை செஞ்சு தர்றேன், அந்த சிலையை பார்த்துக்குங்க, அந்த சிலையை வணங்கலாம் சொல்லல, அந்த சிலையை பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அவருடைய இபாதத் ஞாபகத்துக்கு வரும், அவரை மாதிரி நீங்களும் வணக்கசாலிகளா இருக்கலாம். அப்ப அந்த மக்கள் நல்ல யோசனை தானே, அப்படியே செஞ்சுக்கலாம், அந்த வத்துங்கிற ஒரு சிலையை செஞ்சு கொடுக்கறான். இதுதான் உலகத்துல முதன் முதலாக சிலை என்பது இவருடைய பேர்ல தான் வருது. அந்த மக்களும் என்ன செய்யறாங்க, வீட்டுல வச்சுக்கிறாங்க, பொல்லியாசல்ல மெஹராப்ல வச்சுக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அடுத்த தலைமுறை வந்தது, காலங்கள் போனது, அதையே வணங்க ஆரம்பிச்சுட்டான். இப்படித்தான் தெய்வங்கள். அதனாலதான்